வழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோர் நேரிழையே நீராட போதுவே போதுமினோர் நேரிழையே சீர்மல்குமாய் படி செல்வ சிறுமீர்வாய் சீர்மல்குமாய் படி செல்வ சிறுமீர்வாய் கூர்மை கொழுந்தொழிலன் நந்த கோபன் ஏராத கண்ணீர் யசோதையிடம் சிங்கம் ஏராத கண்ணீர் யசோதையிடம் சிங்கம் கார்மினி சிங்கன் கதிமதியம் போல் முகத்தான் கார்மினி சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பரிதருள்வாய் நாராயணனே நமக்கே பரிதருள்வாய் பாரோர் புகழ படிந்தெல்லோரம்பாய் பாரோர் புகழ படிந்தெல்லோரம்பாய் பாரோர் புகழ படிந்தெல்லோரம்பாய் பாரோர் புகழ படிந்தெல்லோரம்பாய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அற்புதமான மார்கழி மாதத்தினுடைய காலை வேளையிலே ஆண்டாளுக்கு உகந்த அவள் பாடிய திருப்பாவை பாசுரத்தின் முதலாம் நாள் பாசுரத்தை இனிய இசையோடு கேட்ட நிலையிலே அதற்கான விரிவுரையாக தொடங்குகிறது என்னுடைய இந்த சொற்பொழிவு. அந்த நீலமேக ஷியாமள வண்ணனை எண்ணி தொடங்குகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கப்படுகின்ற இந்த முதல் வரியிலேயே மார்கழி மாதத்தினுடைய ஒரு சிறப்பை மறைவாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் உணர்த்தி விடுகிறாள். கூடுதலாக இந்த பாடலை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான சங்கதிகள் இருக்கின்றன. அந்த நாளிலே ஆயர்பாடியில் வசித்து வருகின்ற அத்தனை பெண்களுக்கும் கண்ணன் என்று சொன்னால் பெருவிருப்பம், பெருவிருப்பம் என்று சொன்னால் கூட அது ஒரு சாதாரண வார்த்தை. கண்ணன் மேல் அளப்பரிய மோகம். அவன் தெருவிலே வருகிறான் என்று சொன்னாலே எல்லோரும் அவனை பார்ப்பதற்கு தயாராக வாசலுக்கு வந்து விடுவார்கள். வருவது மட்டுமா, அவன் பின்னாலேயே போய்விடுவார்களாம். அந்த கண்ணன் அந்த அளவிற்கு அழகானவன், பேரழகன், வசீகரம் மிகுந்தவன். தண்டை கால்களோடு அவை சப்தமிட அவன் தெருவிலே நடந்து செல்லுகின்ற அந்த அழகு இருக்கிறதே, அதிலே இந்த பெண்கள் மட்டுமல்ல ஆயர்பாடியிலே வசிக்கின்ற அத்தனை பேருக்குமே ஒரு மயக்கம். இது என்ன ஆனது என்று சொன்னால் அவன் பின்னாலே இப்படி ஓடுகிறார்களே இந்த பெண்கள் என்று ஆயர்பாடியைச் சேர்ந்த பெரியோர் பெற்றோர் தங்களுடைய பெண்களை எல்லாம்
தங்கள் வீட்டிலே ஒரு அறைக்குள்ளே அடைத்து பூட்டி வைத்து விட்டார்களாம். அப்படி பூட்டி வைத்து விட்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளெல்லாம் துக்கம், கண்ணனை காணமாட்டாத துக்கம், அவனை எண்ணி ஏங்குகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எப்பொழுதுமே மும்மாரி பெய்து வருகின்ற ஆயர்பாடியிலே மழையற்று போகிறது. மழையற்று போனதினாலே காளையர்கள் தங்களுடைய உழவு பணி செய்ய இயலவில்லை. அது மட்டும் அல்ல, கால்நடைகளுக்கு, குறிப்பாக ஆயர்பாடியிலே கால்நடை தான், பசுவும் கன்றுகளும் தான் அங்கே பெரிய செல்வம். அவைகள் குடிப்பதற்கு கூட நீர் இல்லாத ஒரு நிலை உருவாகிறது. இது எதனால் இயற்கை இப்படி வஞ்சிக்கிறதே, இந்த இயற்கையிடம் இருந்து எப்படி தப்பிப்பது, இதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். அந்த கருணையை பெற்று தரவல்லது நோன்பு. அந்த காலத்தில் கார்த்தியாயினி நோன்பு என்று ஒரு நோன்பு இருந்தது, பெண்கள் நோக்கின்ற ஒரு நல்ல நோன்பு. அப்படி ஒரு நோன்பினை நோற்றுத்தான் அவர்கள் விரதம் இருப்பார்கள். ஆகையாலே இங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை வரவும், இந்த பெண்களை நாம் அடக்கி வைத்தது தான், அவர்களை அறைக்குள்ளே வைத்து பூட்டி வைத்தது தான் காரணம் என்று கருதி அவர்களையெல்லாம் விடுவிக்கிறார்கள். விடுவித்த மாத்திரத்தில் அப்படிப்பட்ட ஆயர்பாடி பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருத்தியாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாள் தன்னை நினைத்து கொண்டு, அந்த ஆய்வாடி பெண்களைப் போலவே அவர்கள் எப்படி ஆடை அணிவார்களோ அதுபோல் ஆடை அணிந்து கொண்டு, அவர்களைப் போலவே கொண்டை, அவர்களைப் போலவே மை தீட்டி, அவர்களைப் போலவே கையிலே ஒரு கூடை எடுத்துக்கொண்டு, அது மட்டும் அல்ல, அருகே சென்றால் ஆய்ப்பாடி பெண்களுடைய உடலிலே இருந்து பால் வாடை வீசும். வெண்ணெய் இருக்கிறதே, அதனுடைய வாசமும் நெய் வாசமும் மிக்கதாக அவர்கள் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே பாலுக்கு பஞ்சமில்லை, அங்கே மோருக்கு பஞ்சமில்லை, நெய்க்கு பஞ்சமில்லை, அதுதான் அவர்களுடைய மூல தயாரிப்பு. அதனால் அவர்கள் மேலெல்லாம் அந்த கந்தம் வீசும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தன்னை அவள் ஆக்கி கொள்ளுகிறாள். எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாள் தன்னை ஒரு ஆய்ப்பாடி பெண்ணாக ஆக்கி கொண்டு ஆய்ப்பாடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையெல்லாம் அவள் விரதம் இருப்பதற்காக அழைக்கிறாள். அழைத்து நாம் விரதம் இருப்போம், அப்படி நாம் விரதம் இருப்பது தான் நமக்கு, இந்த நாட்டிற்கு, எல்லாவற்றிற்கும் நல்லது என்கின்ற ஒரு பொருளோடு மார்கழியினுடைய முதல் நாள் அதிகாலை வேளையை மையமாக கொண்டு இந்த பாடலை அவள் பாடியிருக்கிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுமீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாராவோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்கின்ற இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியும் ஏராளமான பொருள் கொண்டது. மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்கிறான் கண்ணன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மாதம். இந்த மாதத்தின் பின்புலத்தில் இரண்டு விதமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதிகள் இருக்கின்றன. ஒன்று ஆன்மீக பின்புலம், இன்னொன்று அறிவியல் பின்புலம். இந்த ஆன்மீக பின்புலம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். நம்முடைய பகல் பொழுது இருக்கிறதே அது தேவர்களுக்கு உத்தராயண காலம். நம்முடைய இரவு பொழுது இருக்கிறதே அது தேவர்களுக்கு தட்சிணாயன காலம். அதாவது 365 நாள் நமக்கு, இந்த 365 நாள் தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளின் தட்சிணாயன காலத்தினுடைய முடிவு காலம் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி நேரம். இதை தொடர்ந்து விடுகின்ற பொழுதிலே அவர்கள் இந்த மார்கழி முடிந்து தை பிறக்கிறது, அதாவது உத்தராயண காலம் பிறக்கிறது. ஆகினாலே இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய காலம். அவர்கள் வழிபடுகின்ற அதே காலகட்டத்தில் நாமும் வழிபடும் பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு கிடைக்கும் அருளிலே நமக்கும் பங்கு கிட்டும் என்பது ஆன்மீகத்தில் ஒரு கோணம். அறிவியல் கோணம் என்ன தெரியுமா? இந்த அதிகாலை வேளையில் ஜீவ வாயு மிகுந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் ஓசோன் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த மாதத்தில் தூக்கம் வராதவர்களுக்கெல்லாம் கூட ஆழ்ந்த தூக்கம் வரும், தூங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். உடல் உறுப்புகள், குறிப்பாக நம்முடைய உள்ளுறுப்புக்கள், நுரையீரலிலே இருந்து இதயத்திலே இருந்து சிறுநீரகம் வரை, இவைகளெல்லாம்
சுருங்கி போய் இந்த குளிருக்கு நாம் அதாவது ஒரு நடுங்குகின்ற ஒரு நிலையிலே இருப்போம், ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்போம். இதை அப்படியே நாம் தொடர விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய முதுமை நோய்க்குரிய ஒரு முதுமையாக மாறிவிடும். அதனால் இளம் பிராயத்திலேயே மிகச்சிறிய வயதிலேயே இந்த அதிகாலை வேளையிலே கண்விழித்து இந்த அதிகாலை வேளையிலே நிலவுகின்ற அந்த ஜீவவாயு, ஓசோன் என்னப்படுகின்ற அந்த ஜீவவாயு இருக்கிறதே, அதை நாம் பெருமளவில் சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயங்க வேண்டும். நிறைய நடக்கணும், நிறைய பேசணும், நிறைய பாடணும். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய சுவாசகதி சீராகி நம்முடைய உள்ளுறுப்புகளுக்குள்ளே ஜீவவாயு புகுந்து நாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை இருக்கிறதல்லவா, அதை அடைகிறோம். ஆக ஒரு பக்கம் உத்தமமான ஆன்மீக நோக்கம், இன்னொரு பக்கம் அறிவியல் நோக்கம். இந்த இரண்டுக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலம்தான் இந்த மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தினுடைய அதிகாலை வேளை, அப்படிப்பட்ட அதிகாலை வேளையிலே நீராடுவதற்காக ஆயர்வாடி சிறுமியர்களை எல்லாம் அழைக்கிறாள். அப்படி அழைக்கின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன், ஆயர்வாடியை காவல் காப்பவன் நந்தகோபன், அவனுடைய மனைவிதான் ஏறார்ந்த கண்ணி, அதாவது அதே வேல் போன்ற கண்களை உடையவள், அவர்களுடைய பிள்ளைதான் அந்த குமரன் இருக்கிறானே கண்ணன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கார்மேனி உடையவன், செங்கண் கொண்டவன், கதிர் மதியம் இருக்கிறதே நடுப்பகல் சூரியன் எப்படி ஜக ஜக ஜகவென்று சொல்லிப்பான், அப்படிப்பட்ட ஒரு முகத்தை உடையவன். அப்படிப்பட்டவன் எவன்? அவன்தான் நாராயணன். அவனே நமக்கு பறை தருவான். பறை என்று சொன்னால் மோட்சம். நாம் இப்படிப்பட்ட அதிகாலை நீராடி அவனை நினைத்து உருகும் பொழுது அவனால் நமக்கு மோட்சகதி கிட்டும். அதை பார்த்து இந்த உலகம் இருக்கிறதே அது வியக்கும் பாராட்டும். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரத்திற்கான பொருள். அற்புதமான உள் பொருள் கொண்ட நம்மையெல்லாம் வந்து அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இட்டு செல்லுகின்ற நம்முடைய மனநலம் உடல்நலம் இரண்டுக்கும் நமக்கு வந்து வழிகாட்டுகின்ற, அதே சமயம் பக்தி புரிவதற்கு தூண்டுகின்ற ஒரு அற்புதம் இந்த முதல் நாள் பாசுரம். நாளை இரண்டாம் நாள் பாசுரம். தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஐந்து கரத்தனே யானே முகத்தனே எந்தின் இளம் பிறை போடும் ஜயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே, போழிய கோன்ப பொழித்த புகலியர் கோன்கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவதூரர் வந்தொண்டர் பதம் போற்றி, பூழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பெறும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பெறும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள். மாதே வளருதி வளருதியும் வன் செவியோ நின் செவிதான்,
மாதேவன் பார் கழல்கள் வாழ்த்திய வாட்டோலி போய் மாதேவன் பார் கழல்கள் வாழ்த்திய வாட்டோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதரமணியின் நின்றும் புரண்டிங்கன் போதரமணியின் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆக ஏதேனும் ஆக கிடந்தாள் என்னே இதே என் தோழி பரியேசேலோரெம்பவன் இதே என் தோழி பரியேசேலோரெம்பவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட வாழ் தடங்கண் மாதே வளருதியோ. திருவம்பாவை என்பது பாவை நோன்பை பாவை பாடலை அடிப்படையாக கொண்டது என்று நமக்கு தெரியும். மார்கழி மாதம் என்றால் திருவம்பாவை பாடல்களை ஓதுவது வழக்கம். பாவை பாடல், அம்பா ஆடல் என்பவை சங்ககாலத்தில் இருந்த சில முறைகள். பெண்கள் என்ன செய்வார்களாம், நோன்பு நோற்பதற்காக ஆற்றங்கரை ஓரத்திலே மணல் எடுத்து அதை வைத்து ஒரு பாவை பிடித்து பொம்மை பிடித்து அந்த பொம்மைதான் அம்பாள் என்று சொல்லி அந்த பொம்மையை சுற்றி வந்து ஆட்டமாடி பாட்டுப்பாடி நோன்பு நோற்பார்கள். இதற்குத்தான் அம்பா ஆடல் என்று பெயர். அந்த அம்பா ஆடலை அடிப்படையாக கொண்டுதான் மாணிக்கவாசகப் பெருமான் தம்முடைய திருவம்பாவை பாடல்களை பாடுகிறார். ஆகவே அந்த முறையிலேயே பெண்கள் இங்கே பாவை நோன்பு நோற்று நீராடி இறைவனை எண்ணுகிறார்கள், இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த பாவை பாடலிலே இன்னொரு முறையும் உண்டு. உள்ளுக்குள்ளே சில பெண்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். நாம் அன்றாடம் பார்ப்பதுதான், வீட்டிலே ஒருத்தி உறங்குகிறாள் அதிகாலை நேரம். மற்ற பெண்களெல்லாம் நோன்பு நோற்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இவளுடைய வீட்டு வாசலுக்கு வந்து இவளையும் அழைத்து நீயும் எங்களோடு வா என்று கூடவே அழைத்து செல்கிறார்கள். அப்படித்தான் இந்த பெண் வீட்டு வாசலுக்கும் பெண்கள் வந்து நிற்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறைவனை பாடத் தொடங்கிவிட்டார்கள். இவளையும் துயில் எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்பும் போது என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. மனிதர்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம், செடி கொடிகள் தோன்றுகின்றன முளைக்கின்றன ஒரு நாள் பட்டு போகின்றன. இப்படி உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றுக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. ஆனால் இறைவனுக்கு பிறப்பு இறப்பு உண்டா? அவன் பிறப்பிலி. அந்த பிறப்பிலிக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை நாங்கள் பாடுகிறோம். என்னம்மா செய்கிறாய், நீ எழுந்து வரவில்லையே. உன்னுடைய கண்கள் கூர்மையான கண்கள், அழகான கண்கள், அந்த கண்கள் வளர்கின்றனவா? கண் வளர்தல் என்றால் துயிலுதல் என்று பொருள். வாழ் தடங்கண் வளருதியோ மாதே வஞ்செவியோ நின் செவிதான். அவர்கள் பரிகாசம் பேசுகிறார்கள். உன்னுடைய காது என்ன இரும்புக்காதா? அந்த இரும்புக்காதில் நாங்கள் பாடுவது விழவில்லையா? நாங்கள் இறைவன் நாமத்தை சொல்லுகிறோமே, சிவன் திருநாமத்தை சொல்லுகிறோமே, அது உனக்கு கேட்கவில்லையா? வஞ்செவியோ நின் செவிதான் என்று அவளை கேலி பேசுகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள்.
நாங்கள் உன் வீட்டுக்கு வருவதற்கு முன்னர் இன்னொரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போகக்கூட இல்லை, அவளுடைய வீதியில் நாங்கள் நின்று பாடினோம். அவ்வளவுதான். மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. வீதியிலே நாங்கள் பாடியது அவளுடைய காதுகளில் விழுந்து விட்டது. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? விம்மி விம்மி மெய்மறந்து அந்த திருநாமம் கேட்டவுடன் அவள் விம்மத் தொடங்கி விட்டாள். தன்னையே மறந்து விட்டாள். அது மாத்திரமில்லை, அவள் படுத்திருந்தாள். உன்னை போலத்தான் அவளும் படுத்திருந்தாள், தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த போதார் அமளியில் அந்த படுக்கையிலேயே எழுந்தாள், நின்றாள், விழுந்தாள், புரண்டாள். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த சிவன் நாமத்திற்காக அப்படியே நெக்குருகி போனாளே. அவள் எங்கள் தோழி, அவள்தான் எங்கள் தோழி. அவளைப் போல நீயும் இருக்க வேண்டும். நீ என்ன இப்படி இருக்கிறாய் என்று மறைமுகமாக இந்த பெண்ணை அவர்கள் உசுப்பேற்றுகிறார்கள். இந்த பெண்ணை தூண்டிவிடுகிறார்கள். எல்லோருமாக போய் அந்த இறைவனுடைய திருநாமத்தை, ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியை பாடுவதற்கு செல்கிறார்கள். வாருங்கள், நாமும் அந்த இறைவன் நாமத்தை சொல்லுவதற்கு அவர்களோடு சேர்ந்து கொள்வோம்.